அந்த செக்அப் பண்ணும்போது இட் வாஸ் ஃபவுண்ட் அவுட் டு பி ப்ரீ டயாபெடிக் மீன்ஸ் அவரோட பாசிட்டிவ் சுகர் வாஸ் சம்வேர் பிட்வீன் 100 and 125 போஸ்ட்மார்டம் சுகர் வாஸ் சம்வேர் பிட்வீன் 140 and 200 அவரோட டயாபெட்டிக்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல பட் ப்ரீ டயாபெட்டிக் அப்படின்னு சொல்கிறேன் அண்ட் அங்கே செக்அப் பண்ணுற டாக்டர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோ தூரம் இப்படி ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் லைஃப் ஸ்டைலும் பெருசாக ஒன்று மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணலை ஒரு 2 இயர்ஸ் அப்புறம் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு சிம்பிள் செஸ்ட் பெயின் ரீகார்டியல் சிம்பிள் செஸ்ட் பெயின் அங்கே இருக்கிற எமர்ஜென்சி யூனிட் கூட்டிகிட்டு போகும்போது இட் வாஸ் ஒன் டு ஹாவ் அ அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஸோ அங்கே ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது இல்லையா இட் வாஸ் ஒன் டு ஹாவ் ட்ரிபிள் வெல் மசில் டிசீஸ் அதாவது 3 கொரோனரி ஆர்டரியிலையும் அத்தியோஸ்க்ரோடிக் பெயின்ஸ் ஸோ அதனால் 3 ஆர்டரியிலையும் இஸ்கிமிக் எபிசோட்ஸ் இருந்துருக்கு அதனால தான் அந்த அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம் பட் இன்னும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் ஏன் இம்பார்ட்டன் நம்ம ஜென்ரலாக டயபெட்டிஸ் அப்படிங்கிற போது இல்லையா ஸோ டயபெட்டிஸ் வந்ததுக்கும் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் காம்ப்ளிகேஷன் வரும் சார் எல்லாருக்கும் தெரியல ரெட்டினோபதி வரும் நெஃப்ரோபதி வரும் நியூரோபதி வரும் கார்டியோமெட்ரி கூட வரும் ஆனால் டயபெட்டிஸ் வந்து 10-15 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஒரு செட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படி வரலாம் ஆனால் இன்னொரு செட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் கேன் கம் ஈவன் டியூரிங் ப்ரீ டயபெட்டிஸ் ப்ரீ டயபெட்டிஸ் தானே அப்படின்னு சொல்லி விட முடியாது ப்ரீ டயபெட்டிஸ்ல கூட காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ் ஆர் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு மயக்கார்டியல் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு ஒரு காரணம் வந்து ப்ரீ டயபெட்டிக் ஆகிருந்து அவங்க அதை சரியாக கவனிக்காமல் இருக்கிறாங்க ஏன் இந்த காம்ப்ளிகேஷன் வருதுங்கிறது ரீசன்ல பார்ப்போம் இந்த ரெண்டு சைட்டோட மெயின் ஐடியாவே வந்து ப்ரீ டயபெட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரீ டயபெட்டிஸ் இல்லை கூட காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் ப்ரீ டயபெட்டிஸை அதோட டைமில் கரெக்டாக நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிங்கன்னா ப்ரீ டயபெட்டிஸ் டயபெட்டிஸ் ஆகாமல் இருக்கலாம் சொல்லுவோம் நிறைய பேர் இன்றைக்கி டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம் டயபெட்டிஸ் எனக்குமே ரிவர்சல் ஆகாது ப்ரீ டயபெட்டிஸ் மட்டும்தான் ரிவர்ஸ் பண்ண முடியும் டயபெட்டிஸ் ரிமிஷன் தான் பண்ண முடியும் அதாவது கண்ட்ரோலில் தான் வச்சுக்க முடியும் தவிர டயபெட்டிஸ் ஒன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது ப்ரீ டயபெட்டிஸ் மட்டும்தான் ரிவர்ஸ் பண்ண முடியும் இது அஸ் அ பப்ளிக்கும் தெரிஞ்சுக்கணும் டாக்டர்ஸும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லல நம்ம எதை ட்ரீட் பண்ணுறோம் எங்கே ட்ரீட் பண்ணுறோம் தெரிஞ்சுக்கோங்க நிறைய டைம் வந்து நம்ம ட்ரீட் பண்ணும்போது நான் ட்ரீட் பண்ண முன்னாடி வந்து பாசிட்டிவ் சுகர் வாஸ் 220 போஸ்ட் 20 வாஸ் 280 ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் 3 மந்த்ஸ் பாசிட்டிவ் கேம் டவுன் 130 போஸ்ட் 20 160 ஆகிடுது எல்பிஎம்சி 6.6 தான் இருக்கு ஸோ அக்யூட் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் ஒரு டயபெட்டிஸ் வந்ததுக்கு அப்புறமா பட் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரலாங்க தவிர ரிவர்ஸ் பண்ணுறதோ கியூர் பண்ணுறதோ முடியாது ப்ரீ டயபெட்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அங்கே மட்டும்தான் இதை கியூரும் பண்ண முடியும் அதே சமயத்தில் ப்ரீ டயபெட்டிஸ் சரியாக கவனிக்கலைன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அங்கேயும் வரும் டயபெட்டிஸ் வந்து 10 வருஷத்துக்கு மாதிரி தான் காம்ப்ளிகேஷன் இல்லை டயபெட்டிஸ் வரதுக்கு முன்னாடி ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்லேயே காம்ப்ளிகேஷன் தரலாம் இது பேனிக் ஆகிறதுக்காக இல்லை இதை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம இதை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலாம் ஸோ இந்த டயபெட்டிக் அண்ட் ப்ரீ டயபெட்டிக் காம்ப்ளிகேஷனுக்கு மெயின் பேத்தோஜென்சிஸ் என்ன உங்களுக்கு தெரியும் டாக்டர் வர்ஷா சொன்ன மாதிரி தி பேசிக் கரன்சி ஆஃப் எனர்ஜி நமக்கு ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்னா பேசிக் கரன்சி எல்லாமே கார்பன் தான் ரொம்ப அழகாக சொன்னாங்க கார்பன் தான் வச்சுக்கோங்க கார்பன் தான் நமக்கு எனர்ஜி கொடுக்கவே போகிறோம் உங்களுக்கே தெரியும் கார்பன் க்ரெப் சைக்கிளில் போகும்போது ப்ரொடியூசர்ஸ் ATP ஆக்சுவலி இனிஷியலாக நம்ம வந்து நம்மளோட செல்லில் வந்து மைட்டோகாண்ட்ரியா கிடையாது ஹியூமன் செல்லில் மைட்டோகாண்ட்ரியா கிடையாது ஸோ நம்ம சாப்பிட்ற எல்லா சுகர் குளுக்கோஸ் இல்லையா செல்லுக்குள்ளே எனர்ஜிக்காக குளுக்கோஸ் போஸ்ட் வச்சுக்கோங்க குளுக்கோஸ் எப்படி கன்வெர்ட் ஆகிடும் பயிர்வேட் அதாவது 6 கார்பன் இருக்கிறது 2-3 கார்பனை பிரிக்கும் பயிர்வேட் 3 கார்பனாக இருக்கும் குளுக்கோஸில் 6 கார்பன் இருக்கும் ஸோ இதை பிரிக்கிறது ப்ரொடியூசஸ் 4 ATPs 6 கார்பனை 3 கார்பனை பிரிக்க போகுது இல்லையா 4 ATP வரும் அதை வச்சு தான் எனர்ஜி இருக்கும் அதுலேருந்து கிடைக்கிற எனர்ஜி 4 ATP ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அப்படி ஒரு குளுக்கோஸ் குறைச்சிக்காது 4 ATP தான் வரணும்னா உங்களுக்கு எனர்ஜி வந்து நிறைய சாப்பிடும் ஒரு ஹியூமன் வந்து ஒரு லைக் அந்த எலிஃபென்ட் மாதிரி சாப்பிட்டா தான் அவனுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிறது லேட்டர் ஆன் மைட்டோகாண்ட்ரியான ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா அங்கே தான் உங்களுக்கு க்ரெப்ஸ் சைக்கிள் நடந்தது இந்த பயிர் வீட்டை திருப்பி மைட்டோகாண்ட்ரியா எடுத்து
ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணும், 32 ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ மைட்டோகாண்ட்ரியா வந்ததுக்கு அப்புறமா ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல்லேருந்து உங்களுக்கு 32 ஏடிபி சேர்ந்து வச்சு. இப்போ இது என்னென்னா உறையிறது கார்பனை யூஸ் பண்ணி தான் எனர்ஜி. ஸோ அல்டிமேட்டாக நம்ம கார்பன்லேருந்து எல்லா எனர்ஜியும் கிடைக்குது. இந்த கார்பன் இஸ் ப்ரெசன்ட் இன் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட் மூத்துலேயே இருக்கு. ஆனால் கார்போஹைட்ரேட்ஸ் ஏன் ப்ரிஃபர்ட் அப்படின்னா, கார்போஹைட்ரேட்ஸில் குளுக்கோஸில் 6 கார்பன்ஸ் இருக்கும், அது ஈஸியாக பிரேக் டவுன் பண்ணிடும். வேறு ஃபேட்டில் வந்து ஹைட்ரோ கார்பன் செயின் ரொம்ப லாங்காக இருக்கும், அதை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், எனர்ஜி நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியும். ப்ரோட்டீன் இஸ் ஸ்டில் மோர் டிஃபிகல்ட். ஸோ அப்போ எது ஈஸியாக பிரேக் பண்ண முடியும் அதுன்னு எடுக்க முடியும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னென்ன டயட் பற்றி பேசுகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் விஷயம். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் ஃபஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி எப்பயுமே, அதை பிரேக் டவுன் பண்ணுறது ஈஸி. அது முடியாத ஒரு டைமில் தான் லிப்பிட்ஸ், அதுவும் முடியலனாலும் கடைசியாக தான் ப்ரோட்டீனை பிரேக் பண்ணும். எல்லாமே பிரேக் பண்ணி கார்பன் தான் கொடுக்க போகிறது, கார்பன் தான் உங்களுக்கு ஏடிபி ஜென்ரேட் பண்ண போகிறது. நான் இது ஏன் சொன்னேன் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன்லையோ ஒரு டயபிட்டிஸ் கண்டிஷன்லையோ அது குளுக்கோஸ் செல்லுக்குள்ளே போகுது. யூஸ்வலாக செல் வந்து கிளைக்கோலிசிஸ் அதாவது எனர்ஜிக்காக அந்த குளுக்கோஸ் யூஸ் பண்ணுறது, ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. ஒன்ஸ் தேவையான ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்து எக்ஸஸ் குளுக்கோஸ் இருக்குது அப்படின்னா அது அப்படியே விட முடியாது, அது கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சு பின்னாடி கடை போட்டு கிடைக்காத டைமில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிளைக்கோஜனை ஸ்டோர் பண்ணும். நிறைய கிளைக்கோஜனை ஸ்டோர் பண்ண முடியல, கொஞ்சம் தான் கிளைக்கோஜனை ஸ்டோர் பண்ண முடியும், மசில்லையும் லிவர்லையும். அதுக்கு மேலேயும் எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் நீங்கள் சாப்பிட்டு இருந்தது அப்படின்னா அது ஃபேட்டாக தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஃபேட்டாக இருக்கலாம் சொல்லுங்க. கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருந்தால் ஃபேட்டை மட்டும் குறைக்க முடியல, டாக்டர் வர்ஷா சொன்ன மாதிரி கேலரியே குறைக்கணும். ஈவன் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே குறைச்சா தான் உங்களுக்கு குறைய வச்சுக்கல. ஸோ சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த எனர்ஜியோடு ஜாஸ்தியாக இருந்தால் கிளைக்கோஜனாகவும் ஃபேட்டாகவும் ஸ்டோர் ஆகும் சொல்லுங்கள். ரைட். இப்போ ஸோ மைக்ரோ ஆஞ்சியோபதி எதுக்குமே எலக்ட்ரிஷன் ஆகல. ஸோ மைக்ரோ ஆஞ்சியோபதி இன்டேக்ஸ் இருந்தால் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கூட ஆகலாம். ஸோ அது லேட்டாக ஃபைன், அது முதல்லே பார்த்து பண்ணீங்கன்னா 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அப்புறம் அந்த காம்ப்ளிகேஷன் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஆரம்பிக்கும் போது வி ஹேட் ஃபை ஆம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக், 5 வரைக்கும் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஸோ ஒன் வாஸ் நியூட்ரிஷனல் பிளானிங், செகண்ட் வாஸ் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சைக்காலஜிக்கல் கைடன்ஸ், ஹெல்த்தி லைஃப்ஸ்டைல் ஹேபிட்ஸ் அண்ட் லாஸ்ட் அப்ரோப்ரியேட் மெடிசன்ஸ். ஹோமியோபதிக் இல்லை இன்னும் எளிய மெடிக்கல் சிஸ்டம் நம்மளோட பொறுத்த வரைக்கும் அப்ரோப்ரியேட் ஹோமியோபதிக் மேனேஜ்மெண்ட். ஏன் இது 5வது போட்டோம்னா, இது முதல் 4 முக்கியம், அதுக்கப்புறமா தான் மெடிசன் மெடிக்கல். ஸோ டயட், ஹெல்த்தி அண்ட் டயட்டும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் சைக்காலஜிக்கல் கைடன்ஸும் ஹெல்த்தி லைஃப்ஸ்டைல்